இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், எட்ஜை வந்து கட் பண்ணிக்கணும். கார்னரில் எட்ஜில் மட்டும் நம்ம ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிராபிட் எடுத்து இந்த மாதிரி எட்ஜில் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டுனா எட்ஜ் இப்படி ஆயிரும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரோலிங் மிஷினில் வந்து பேப்பர் விட போகிறோம். இந்த மாதிரி விட்டுனதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் இந்த கம்மெல்லாம் வடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வெட் பண்ணுறோம். லைட்டாக வெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ் போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பென்சில் தயாரிக்கும் கம்பெனிக்கு வந்திருக்கோம். ப்ரோ வந்துட்டு சதீஷ்குமார். இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் இருக்குது. இங்கே முழுக்க முழுக்க ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இங்கே தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக நம்ம வந்து ஒரு பேப்பர் பென்சில் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரோ வந்துட்டு A2Z இன்றைக்கி நம்மளுக்கு வந்து செய்து காமிக்க போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு இன்றைக்கி பேப்பர் பென்சில் எப்படி தயாரித்து அது எப்படி மார்க்கெட் பண்ணுறது, அந்த ப்ரைஸிங், எதனால் வந்து நீங்கள் இந்த பேப்பர் பென்சில் தயாரிக்கிறீங்க, எத்தனை வருஷமாக தயாரிக்கிறீங்க, ஸோ அதை பற்றிய முழு தகவலையும் எங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாங்க. நான் ஒரு 2014 தயாரிச்சிட்ருக்குறேங்க. பேப்பர் பென்சில்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ப்ராடக்ட் பக்கமாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று பாதி வந்து ஹேண்ட்மேடு, ஒன்று வந்து மிஷின் மேடு. சரிங்க, அந்த மாதிரி இருக்குங்க. வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் வந்து 5 வெரைட்டி இருக்குது, பென்னில் 2 வெரைட்டி இருக்குது, அதுபோக கஸ்டமைஸ் ப்ராடக்ட்டும் அது மாதிரி நிறைய இருக்குது, பேப்பர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் மட்டும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து எப்படி நீங்கள் இது செய்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த இது வந்து லாண்ட்ரி பேஸ்கெட் அப்படிம்பாங்க, அதாவது வந்து குப்பைக்கூடை அது துணியெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, கிளாத்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் பண்ணுறது. பேப்பர் மட்டும் தான் இது வந்து ஹேண்ட்மேட், கையில் தான் பண்ணணும். சரிங்க சரிங்க, கையில் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஃபிகோல் அண்டு வார்னிஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, அது மட்டும்தான். உள்ளே வந்து இந்த இரும்போ குச்சியோ எதுவுமே உள்ள வைக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர், ஃபெவிகால், வார்னிஷ், வார்னிஷ் இந்த மூணு ஐட்டம் மட்டும் வச்சுக்கிட்டு ஹேண்ட்மேட் ஹேண்ட்மேடில் தான் பண்ணுறாங்க. இது வந்து டஸ்ட்பின், அதே கான்செப்ட் தான். ஆமாம், டஸ்ட்பின். இது வந்து நேச்சுரலாக இருக்கிறக்கா டஸ்ட்பின்ங்க. சரிங்க ஓகே. இந்த ப்ரைஸ் முடிஞ்ச வரைக்கும் சொன்னீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 வரைக்கும் இப்போ கொடுக்குறாங்க. சரிங்க, ஏன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும், அதனால் 700 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 1000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நாம் இது பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் கொடுக்குறோம். ஓ, இந்த பேஸ்கெட் வந்து 250 வரைக்கும் கொடுக்குறோம். இது வந்து 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பெருசு. ஆமாம், 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷபிள், நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஓ, நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கலாம், பேப்பர் ஊறின மாதிரிலாம் ஊராது. அதான், அதை வந்து ஊறின மாதிரி ஊராது. அதாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம நார்மல் பாத்திரங்களை வர மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் வாஷ் பண்ண முடியாது. நார்மலாக வந்து தண்ணியில் பண்ணி அப்ளை பண்ணி டேப் தந்து கழுவிட்டு நீங்கள் அதே மாதிரி வெட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது சன்ட்ரையில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நான் எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி ஆயிரும். ஓகே ஓகே. அடுத்ததாக இந்த பென்சில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாங்க, பென்சில் வச்சுருக்கீங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டியாக பென்சில்ஸ் இருக்குங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பென்சில்ஸ். சரிங்க, இது வந்து ஒரு பேப்பர் பென்சில். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பரில் தான், உட்லையே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர். பேப்பர் மட்டும்தான், பேப்பர் மட்டும் வேஸ்ட் பேப்பர் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி அதில் வந்து பேப்பர் தயாரித்து அதுலேருந்து பென்சில்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க, இது எத்தனை இதில் வந்து 5 வகையான பென்சில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி நார்மலாக தான். அதான், என்ன விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து நார்மலாக நீங்கள் வச்சிருக்க பென்சில்ஸ், நார்மல் பென்சில். ஆமாம், இது நார்மல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி என்ன ரேட் வருது? எம்ஆர்பி வந்து 5 ரூபீஸ் வருதுங்க. நாம் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம், 2.5 கொடுக்குறோம். ஓ, 100% வந்து லாபம் இருக்கிற மாதிரி. ஆமாம் 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 ஆமாம். அதான், நீ நார்மலாக இப்போ பென்சில்ஸ்னால் 5 ரூபீஸ் தான் அப்படிங்கிறது இருக்குது மார்க்கெட்டில், அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அதாவது வுட் பென்சில் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதே ரேட்டில் தான் இந்த என்வரான்மெண்ட், அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி பென்சில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம், அதே ப்ரைஸ் லிஸ்ட் தாங்க.
அடுத்ததாக இது என்ன பென்சிலுங்க? இது வந்து பிளான்டபிள் பென்சில் அப்படிம்பாங்க. சரிங்க, விதை பென்சில் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னா அதுலேருந்து செடி முளைக்கும். அதாவது இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அழிரப்பர்னு சொல்லுவாங்க. ஆமாம், எரேசருக்கு பதிலாக நம்ம வந்து விதை வச்சுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, பிரிஞ்சால், சில்லி, ஸ்பினாச், பேசில், அந்த மாதிரி கத்திரிக்காய், அந்த மாதிரி விதைகள் வந்து ஆர்கானிக் விதையை தான் போடுறோங்க. ஓ, அதாவது இது முடிஞ்ச கடைசியில் நம்ம வந்து இது குப்பையில் போட்டாலும் அங்கே போய் இந்த செடி வந்து முளைக்கும். ஆமாம், குப்பையில் போடுறோமோ, இப்போ இதை ஈரப்பதத்தில் போடுறோமோ, அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா 7 days உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஓ, இது முளைக்கிற 7 நாளில் கிடைச்சிருக்கு, அப்போ பார்க்கலாம். ஓகே ஓகே, அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ, இது சாரி வெல்வெட் பென்சில்னு சொல்லிட்டு. சரிங்க, வெல்வெட் பென்சில். ஆமாங்க. ஓகே, வெல்வெட் பென்சில்னா இது அதாவது நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுது எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகே ஓகே, நாம இது வந்து எழுதுனோம்னா ஸ்மூத்தாக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்குமே ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுது தெரியுது நல்லா. அப்போ எழுதும் போது பார்த்தீங்கன்னா கை வலி வராது, கை வலி வராது, கை வந்து வேறு. ஆமாம் ஆமாம், அது வந்து இது வந்து தடுக்கிறதுக்காக வெல்வெட் பென்சில். ஆமாம் ஆமாங்க, வெரி குட் வெரி குட். இது ப்ரைஸ் என்ன வருதுங்க? நார்மல் 3.5 வருங்க. இது அதே தான். ஆமாங்க, நார்மலாக அந்த 5 rupees 6 rupees வரும். இந்த ஒரு 10 rupees வந்து அதிகமாக, அவ்வளோதான், அதுக்கு மேலே அதிகமாக வருது. 60 rupees தான் எம்ஆர்பி, அதுக்கு மேலே எம்ஆர்பியே கிடையாது. பேக் ஆஃப் 10 pieces. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குங்க, இப்போ பேப்பர் பென்சில் அதாவது ஓ, அதாவது பொண்ணு மாப்பிள்ள பேர்ல, பொண்ணு மாப்பிள்ள பேரு, கம்பெனி பேர், கம்பெனி பேரோ, அவங்க ப்ரொமோஷனுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு 1000 pencil உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்க அவங்க கம்பெனி பேர் போட்டு அந்த மாதிரி கொடுக்குறோம். இதுலயே பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து திருக்குறள் எல்லாம் போட்டு கொடுக்குறேங்க. அதாவது குழந்தைங்க வந்து பென்சில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எழுதும் போது பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள், டேபிள்ஸ், அந்த மாதிரி எல்லாம் போட்டுதான் ஈஸியா லேர்ன் பண்ணிக்குவாங்க, படிச்சுக்குவாங்க. படிக்காத குழந்தைங்களும் பென்சிலுங்கிறப்ப கண்டிப்பா வச்சுப்பாங்க, எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்கும்போது அவங்க படிப்பாங்க இல்லைங்க, என்ன ஓட்டுறது அப்படிங்கிற படிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸுங்க, ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றதுல இருந்து எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் தான் பண்ணுவோம். நீ பாக்ஸ் மேல உங்க பிராண்ட் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க, இது பேக் ஆஃப் 10. இது இந்த பாக்ஸ்மே பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி தான், கிராஃப்ட்ல போர்டில் பண்றது, ஒர்க் பண்றதுதான். இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு பென்னை போட்டு வைக்கிறதுக்கு, பென்னு பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. அதுபோக நீங்க ஏதாச்சும் ஆபீஸ்லயே பார்த்தா இதே வச்சுக்கலாங்க, பென் ஸ்டாண்ட் மாதிரில இதையும் கூட வச்சு யூஸ் பண்றாங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ விதைப்பந்து அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லயே வந்து விதைப்பந்து நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது வந்து நீங்க விதைப்பந்துன்னு கேள்விப்பட்டீங்கன்னா மண்ணு, களிமண்ணு, செம்மண், அதுல உருண்டை பண்ணி விதைகள் வச்சு பண்ணுவாங்க. நாங்க வந்து மண்ணை வந்து எப்படி இருந்தாலும் நீங்க மண்ணு கீழே இருந்து எடுத்தாகணும். சரி, ஓகே. மண்ணுங்கிறது வந்து கீழே இருந்தால் மண்ணை தோண்டி தோண்டி தான் எடுத்தாகணும். ரைட், அதாவது நீங்கள் சின்ன குவான்டிட்டியாக இருந்தால் ஓகே. இதே நீங்கள் 10 lakh பால் தயாரிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் மண் எடுக்கணும் அப்படிங்கும்போது மண் வந்து இதாகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருங்க சொசைட்டிக்கு. சரிங்க, அதனால வந்து நாங்கள் வேஸ்ட் பேப்பரில் இப்போ பென்சில்ஸை பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் ப்ராடக்ட் தான். சரிங்க, ஆமாங்க, அதை வந்து பென்சில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வேஸ்ட் ஆகும். பேப்பர்ஸ் வந்து அளவு வெட்டி இருக்கும்போது அந்த வேஸ்டுமே எடுத்து நாங்க வந்து அரைச்சு அதுல வந்து பால் செய்யறோம். சரிங்க, இதுல என்னென்ன விதைகள் வந்து வைக்கிறீங்க? மர விதைகள் வைக்கிறீங்களா? மரங்கள், செடிகள் வைக்கிறீங்களா? செடிகள், மரங்கள், பூக்கள் எல்லாமே வைக்கிறீங்க. சரிங்க, ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டே இல்ல, நல்லா காஞ்சிருக்கு, காஞ்சிருக்கு. இப்போ த்ரோ பண்றோம்னு வச்சுக்கோ, ஈரப்பதத்துல போட்டீங்கன்னா போதும். சரிங்க, எவ்வளவு நாள்ல வந்து? 4 நாள்ல வந்துடும். சரிங்க, ஏன்னா நீங்க மண்ணில் போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்கும், புரிச்சுட்டே இருக்கும் பேப்பர்ல. பேப்பர் வந்து டீகம்போஸ், சீக்கிரம் டீகம்போஸ் ஆயிரும். அதனால நீங்க மண்ணுக்குள்ள போட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து முளைச்சு வெளியே. ஆமா ஆமா, ஓகே ஓகே ஓகே. அடுத்ததாக வந்து பிளான்டபிள் நோட் புக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்? இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டபிள் நோட் புக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, இது வந்து இப்போ நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க, நோட் புக்கில் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று பேப்பர் கார்டு போடுவோம். ஆ, இல்லை நீங்கள் பேப்பர் கார்டுக்கு போட்டு என்ன பண்ணுவாங்க, பேப்பர் உள்ள இருக்கிற பேப்பர் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க, மேலே அட்டையை வந்து நீங்கள் எரிச்சிருவீங்க. என்ன வேலைக்கும் யூசேஜ் அது மாதிரி இதுக்காக போகும். சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா பிளான்டபிள் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டையை யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுட்டுனா அதுலேருந்து செடி வளரும். எப்படி என்ன? இதுக்கு மேலே நாங்கள் இந்த பேப்பர் தயாரிக்கும் போதே உள்ளே வந்து விதைகள் போட்டுருவோம். சரிங்க, இங்கே தெரியும் பாருங்க, விதைகள் போட்டுருவோம். இந்த விதைகள் வந்து இருக்கும் அட்டைக்குள்ளே வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இது எப்படி அந்த விதைகள் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், இல்லை உள்ள நாங்கள் பேப்பர் தயாரிக்கும் போதே இது பண்ணுங்க. இது வந்து ஹேண்ட்மேட் பேப்பருங்க. அப்படிங்களா? மிஷின்ஸ் இதெல்லாம் இது ஹேண்ட்மேட்ல தான் பண்ணுவோம். ஆல்ரெடி பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அரைச்சு கூல் பண்ணி சரிங்க ஹேண்ட்மேட் பேப்பர் பண்ணுறது. சரிங்க, இது எப்படி எவ்வளோ திக்னஸ் இருக்குது? இந்த திக்னஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 GSM இருக்கு, 250 GSM வரைக்கும் இருக்கு. ஓ, 250 GSM. அந்த GSM குள்ள உள்ள பிளான்டபிள் நோட் புக் மட்டும் கிடையாதுங்க, கல்யாண பத்திரிகையிலிருந்து
நேஷனல் ஃப்ளாக்லேருந்து விசிட்டிங் கார்டுலேருந்து எல்லாமே இதில் பண்ணுறோம். ஓகே ஓகே. அதாவது யார் எது சொல்கிறாங்களோ கஸ்டமைஸ் அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொமோஷனல் இதுக்காக தான் வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸு, கல்யாண மண்டபம். ஆமாம், பத்திரிக்கை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பத்திரிக்கை வந்து நார்மலாக அடிக்கிற ஒரு 10-15 ரூபா தான் அந்த பத்திரிக்கை வருது. இதே அந்த ரேஞ்ச் தான் வருது அந்த ரேட்டுக்கு. ஆமாம், இப்போ மேக்ஸிமம் பத்திரிக்கை எல்லாருமே வந்து ஒன்றா தூக்கி வீசுவாங்க, இல்லைங்க அதான் நடக்கும். அது வந்து நம்ம தூக்கி வீசுகிற இடத்துல வந்து ஏதோ இடத்துல போட்டு வந்துட்டோம்னா அவங்க ஞாபகம் அப்படியே இருக்கும். செடி வந்துச்சு அந்த முயற்சி வந்து எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கறது கண்டிப்பா கண்டிப்பா காட்டிலும் இது வந்து ஒரு முயற்சி. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க, அருமையா வந்து இருக்கிற ப்ராடக்ட் பத்தி நீங்க விளக்கம் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷின் வந்து நான் இம்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த தயாரிக்கிறதுக்குண்டான மிஷின் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மிஷினும் வந்து யாராவது புதுசா உங்களை மாதிரி ஸ்டார்ட் அப் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கேட்டாலும் இந்த மிஷினை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாலே இந்த மிஷின் எடுத்துட்டேங்க. சரி, இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டேன். சரி, இம்போர்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 6 மிஷின்ஸ் நான் சேல் பண்ணிட்டேன். ஓகே, 6 மிஷின் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறது கிடையாது. இந்த மிஷின் நான் எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து ஃபியூச்சர்ஸ் அப்டேஷன் வந்து நிறையா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக எப்படி கொடுக்குற மாதிரி பண்ணி நானே ப்ரோட்டோடைப் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் மிஷின் பண்ணி ஒரு மிஷின்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே ஓகே. அந்த அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான் இம்போர்ட் பண்ணி வாங்கினாலும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இப்போ தான் வந்து வந்திருக்குது. அதனால இந்த மிஷினில் வந்துட்டு அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணோம் வாங்க வாங்க இதில் வந்து என்ன தொய்வு இருக்குதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதை ரெட்டிஃபை பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஆமாங்க. ஓகே ஓகே, சரிங்க. அடுத்தது வந்து இது வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்கீங்க என்னோட ப்ராடக்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து சரி எனக்குன்னு சொல்கிறத விட நம்ம நண்பர்களுக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் பென்சில் A2Z ஒரு பேப்பர்லேருந்து ஒரு பென்சில் ஆகிற வரைக்கும் எப்படி தயாரிக்கிறீங்க, அதே பென்சில் பென் வந்து எப்படி தயாரிக்கிறீங்க, அதோட கேப் எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து எனக்கு நீங்கள் ஒரு செயல்முறை வடிவமாகவே எனக்கு கண்டிப்பாக காமிக்கலாங்க. கண்டிப்பாக காமிக்கலாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஏன்னா இதை பார்த்துட்டு ஒன்று 4 பேர் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தான் எங்களோட ஆசை. ஏன்னா ஒருத்தனே வந்து உலகமெல்லாம் சப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக சோசியலில் வந்து நான் ஒருத்தனே வந்து எல்லாமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து இளைஞர்களிருந்து எல்லாருமே வந்து மாறினாங்கன்னா உன கொஞ்சமே வந்து நல்லா காப்பாற்றலாம், சுற்றுச்சூழல் வந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிற என்னோட ஐடியாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னும் வந்து புதிய நபர்கள் உள்ள இந்த பிஸ்னஸ்க்குள்ள வரதான் இந்த மிஷின்ஸோட ப்ரைஸும் வந்து கம்மியாகும். ஆமாங்க. இன்னும் இந்த பென்சில்ஸோட விலையும் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணிடலாங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், எட்ஜை வந்து கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். கார்னரில் எட்ஜில் மட்டும் நம்ம ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிராஃபைட் எடுத்து இந்த மாதிரி எட்ஜில் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கினா எட்ஜ் இப்படி ஆயிடும். ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் ஆரம்பித்தோம். இந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரோலிங் மிஷினில் வந்து பேப்பர் ஓட போகிறோம். தென் இது லெட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம், பேப்பரில் வந்து லெட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ரோலிங் மிஷினு. இது பார்த்திங்க அப்படின்னா க்ளூ, அதாவது க்ளூ வந்து உள்ளே ஊற்றிருக்கோம். இது வந்து ஃப்ளோ ஆகும், கன்வேயர் பெல்ட். இது வந்து கன்வேயர் பெல்ட்டு, கன்வேயர் பெல்ட் மாதிரி ஃப்ளோ ஆகும். நம்ம மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகி க்ளூ போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பேப்பரை இதில் விட்டேன் அப்படின்னா பென்சில் வந்து அங்கே வந்து வெளியே வந்து விழுகும். இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பேப்பர் விட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம் வந்து ஃப்ளோ ஆகி ரோல் ஆயிடுச்சு. பென்சில் வந்து ஃபுல் ரோல் ஆயிடுச்சு, பேப்பர் தான் விட்டு ரோல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விட்டுனதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் இந்த கம்மெல்லாம் வடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வெட் பண்ணுறோம். லைட்டாக வெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ் போகிறோம். வாங்க ஹீட்டிங் ப்ராசஸ் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ப்ராசஸ்ஸு. இது இப்போ வந்து பென்சில் வந்து லைட்டாக வெட்டாயிருக்கும். இப்போ தான் ரோலிங் லிட்டர் எடுத்தோம், அந்த க்ளூ இருக்கும். லைட்டாக வெட்டாயிருந்ததுக்கப்புறம் பென்சில்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ ஹீட்டு இது பென்சில் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம்.
ஆன் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 200 டெம்பரேச்சரில் நம்ம வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகிட்டுருக்கும். நாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டுவிட்டோம் அப்படின்னா இதாகும். மேக்ஸிமம் 1 hour. 1 hour 4000 பென்சில்ஸ் வந்து ஹீட் பண்ணலாங்க. இப்போ ஹீட்டிங் மிஷின் பார்த்தோம். ஹீட்டிங் பென்சில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங். அதாவது பென்சில் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து சைஸுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு தான் கட்டிங் மிஷின். நம்ம கட்டிங் மிஷின் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னால் வந்தோம்னா 3 ஸ்டெப் பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து ரோலிங் பார்த்தோம், செகண்ட் வந்து ஹீட்டிங் பார்த்தோம், தேர்ட் வந்து கட்டிங் பார்த்தோம். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாலிஷிங். அதாவது வந்து இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மேலே கொஞ்சம் இதாக இருக்கும், சொர சொரன்று இருக்கும். அது வந்து நம்ம வந்து பாலிஷ் மிஷினில் போட்டோம் அப்படின்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கடைசியாக பென்சில் ஃபினிஷிங் வந்து தெரிஞ்சிடும். இதில் இப்போ வந்து பார்த்தோம்னா பென்சில்ஸ் பார்த்தோம், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப்பு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் பென் போக போகிறோம். அதாவது பேப்பர் பென். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃப்ட் பேப்பரில், அதாவது நார்மல் நியூஸ் பேப்பர் இதில், இது வந்து ரீசைக்கிள் கிராஃப்ட் பேப்பர். இதில் வந்து நம்ம வந்து பென் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக க்ளூ எடுத்துக்கிறோம். க்ளூ எடுத்துட்டு அந்த எட்ஜில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரீஃபில் எடுத்துக்கிறோம். ரீஃபில் எடுத்து இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு புஷப் பண்ணிவிட்டு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணி இது கொஞ்ச நேரம் வச்சிட்டோம் அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ரோல் ஆகும்போது பென் வந்து டைட் ஆகும். இப்போ நம்ம லைனாக அடுக்கி வச்சுட்டு கரெக்டாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எடுத்து மிஷினுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளூ எடுத்து அந்த கார்னர் இதில் வந்து இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கம் போடக்கூடாது, கடைசி எட்ஜில் மட்டும் கம் போட்டோம் அப்படின்னா அப்ளை ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பென்னு வந்து மிஷினில் விட போகிறோம். வெளியே வந்து பென் வரும். இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம்ங்க. நம்ம சதீஷ்குமார் வந்துட்டு பென்சில் எப்படி தயாரிக்கிறது, பென் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பென்சில் வந்து தயாரித்து வேர்ல்டு வைடாக வந்து அனுப்பிச்சிருக்காரு, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவரே சொல்லியிருக்காரு.
உங்களுக்கு இவரை பற்றின டீட்டெயில்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட உங்களுக்கு டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவரோட தொடர்பு எண், அவரை பற்றின விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.